Shalom. Another time to study. தேடி கொடுத்த இன்னும் ஒரு நேரம் அவரது வார்த்தையை படிக்க, அவரது வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை சாப்பிட. இந்த வார்த்தை மட்டுமே இல்லட்டா, இதை கேட்டு வெளிச்சம் அடைந்து யேசுவாண்டை வந்து மனுஷ புத்தி கட்டாத சமாதானத்தை பெற்றவர்கள், கழிவுறுகிறவர்கள், மகிழ்கிறேன் கட்டளையில் மது வார்த்தை என்றும் மறவேன். கொஞ்சம் கொஞ்சமாக டேடியின் வார்த்தை பரவி கொண்டிருக்கிறது. உண்மையுள்ளவர்களை ஏற்றுக்கொண்டு இவைகள் டேடியின் வார்த்தைகள் என்று விசுவாசித்து கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை அறிவிக்கும் நேரத்திலும் கண்ணீரோடு அவர்கள் வார்த்தைகளை கூறுகிறார்கள். இந்த வார்த்தை இருதயத்திலே வெளிச்சமாக வந்து சந்தோஷத்தோடு அதுக்கு கீழ்ப்படியவில்லை, ஆனால் ஒன்றுமே உனக்கு நடக்கவில்லை. நான் சொன்னேன், கிறிஸ்தவன் என்கிற பெயருக்கும் அதை உயர்ந்த தேவனுக்கும் சம்பந்தமில்லை. அவர் தெரிவு செய்த மனுஷர்கள், யேசுவாவுண்டை ஒப்புக் கொடுத்த மனுஷர்கள், நானே ஆடுகளுக்கு வாசல் உண்டு, மகன் யேசுவா சொல்லியிருக்க அது கூடாக போனவர்கள், கதவை திறந்து விடுகிறவர்கள், யேசுவாவின் டாடி, அப்படியாய் உள்ளே போனவர்கள், அவரை பின் செல்லுகிறவர்கள், அவர்களை அவர் அறிந்திருக்கிறார். என் ஆடுகள் என் குரலுக்கு கீழ்ப்படுகிறது அல்லது செவி கொடுக்கிறது. அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. No confusion, nothing. You want to enjoy life, this life, with daddy and son. Yeshua. சில சமயம் டாடி வார்த்தைகளை சொன்னதுக்கு பின்பு என்ன சொன்னார், நான் உலகத்தில் இருக்கையில் அவர்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை சொன்னேன். In fact, he says that in John 17, அவருடைய நடியும் மகனும் அன்பை விட்டு வலிமையிலே போக இடம் உண்டு. எப்படி என்று கேட்கிறாய்? நடி மிகவும் வாஞ்சியோடு உனக்கும் எனக்கும் கொடுத்தற்பிய வார்த்தைகளை யேசுவாவின் மூலம் என்ன தானோ ஒன்று இந்த உலக வாழ்க்கையின் நெருக்கங்களினால், மயக்கத்தினால், கவலைகளினால் பலவித தற்காலிக இன்பங்களினால், பொருட்களினால், சில மனுஷர்களினால் ஏற்படும் சோதனைகள், மீன் வலையிலே ஆகப்படுகிற மாதிரி வார்த்தையின் அன்பு, வார்த்தை வாஞ்சை அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக
வழி விலகி போகிறார்கள். எப்பொழுது வார்த்தையில் இருக்கும் தாகமும் அன்பும் வாஞ்சையும் உனக்கு குறைந்து போகிறதோ, டாடியும் மகனிலும் இருக்கும் அன்பும் பாசமும் வாஞ்சையும் குறைந்து போகிறது. நீ ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாயே, உன் பேர்ல எனக்கு குறையுண்டு என்று சொல்லி இயேசுவா உயிர்த்தெழுந்தவர் எபேசு பட்டணத்தில் இருந்த அந்த சபைக்கு முதலாவது வெளிப்படுத்துற புத்தகம் 2 அதிகாரத்தில் இந்த வார்த்தையை நேசித்து வாஞ்சிக்கிறதை விட கூடுதலாக அன்பு இயேசுவாவிலேயோ டடியிலேயோ வைத்திருக்க முடியாது. இதை அறிந்து கொள். இது இருதயத்திலே இருக்கட்டும். இவ்வளவாக வார்த்தையிலே அன்பு கூறுகிறாயா? அவர் கட்டளைகள், வழிகள், உண்மை, ஆலோசனை, புத்திமதிகள் அவ்வளவுதான். டடியிலும் மகனிலும் நீ அன்பு கூறுகிறாய். நதிங் மோ, நதிங் லெஸ். சும்மா இந்த சாச்சாண்டு சும்மா உலகம் போய் சூரிய நாள்ல குத்தி இருந்த பட்டு விட்ட போறது அதெல்லாம் போச்சு. எதற்காக பிறந்தேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், எதை விசுவாசித்து இருக்கிறேன், விசுவாசித்தது உண்டானால் நான் கீழ்ப்படுகிறேனா? பிலீவிங் லீட்ஸ் டு ஒபீடியன்ஸ். யூ நோ தட் யேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அவர் கொண்டு வந்த கட்டளைகள், கற்பனைகள், ஆலோசனைகள், புத்திமதிகள், அவர் கொண்டு வந்த உண்மை, வழிநடத்துதல், போதனைகள், இவைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னாலே போகிறவர்கள் தான் அவரை விசுவாசிக்கிறார்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரை அல்ல, அவரை அனுப்பினவரை விசுவாசிக்கிறார்கள். இட்ஸ் அ ஃபேமிலி. ஐ டோல்ட் யூ தட் The Father and the Son. Now he wants more children. அதற்காக இயேசுவை பாவ நிவாரண பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். சித்திரவதை செய்யப்படும் மரத்திலே. Salvation is provided for everyone. எல்லாருக்கும் உலகத்திலே இலவச பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை விசுவாசித்து அதுக்கு ஒப்பு கொடுத்து அந்த உண்மைக்கு அவர் மரணம், பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் விசுவாசித்து கீழ்ப்படுகிறது அவர் கட்டளைகளுக்கு. நீ விசுவாசித்திருக்கிறாய் யேசுவின் வார்த்தைகளை என்பதற்கு அறிகுறி சொல்லுகிறேன் கேள். ஒபீடியன்ஸ் உனது என்னுடைய கீழ்ப்படிவு. நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவன் பொய்யன். அவனிடத்தில் உண்மை இல்லை, உண்மை யேசுவா இல்லை. நானே உண்மை.
நான் ஒரே தேவன், ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், ஒருவரே தேவன், அவரே உண்மை, அவரது வார்த்தை உண்மை. யோவான் 17:17 வெளிச்சம் பெருக பெருக இருள் பெருகி கொண்டு போகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கீழ்படுகிறவர்களுக்கு வெளிச்சம் பெருகி கொண்டு போகும். Is your light increasing? வெளிச்சம் பெருகுது என்று சொன்னால் அவருடைய சமாதானம் வெளிச்சம் பெருகுதா? அவருடைய களி கூறுதல் வெளிச்சம் பெருகுதா? அவருடைய பிரசன்னம் வெளிச்சம் பெருகி கொண்டு போகிறதா? வேத வாக்கியங்களிலே உள்ள அன்பு, அது வெளிச்சம், அது சும்மா வராது, பெருகிறதா? You enjoying? எதுவும் இவற்றை கடுக்கலாம். என்ன காரியத்திலே நாங்கள் பிடிபடுவோம் என்று பார்த்து அதை பொறியாக வைப்பான். கவனமாய்கள், பின்வாங்கி விழுந்து போவது ஒரு நாள் இரவில்லை அல்ல, படிப்படியாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன போய் சின்ன கவலையினும் இதெல்லாம் தவிர Mind you, we are not obeying because of fear or as a law. நாங்கள் மன்னிப்பு பெற்றதனாலே, எங்களுக்கு இரக்கம் கிடைத்ததனாலே, அந்த அன்பு கடன் அவர் வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். Our obedience is the mark of our love. எங்கள் கீழ்ப்படிவு அவர்களே, நாங்கள் அன்பு வைத்திருக்கிறோம் என்பதன் அறிகுறி. என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே என்னில் அன்பாய் இருக்கிறான். கிறிஸ்தவன் அல்ல, சரி கூப்பிடு உன்னை கிறிஸ்தவன் என்று அவர் கொண்டு வந்த வார்த்தைக்கு, உண்மைக்கு, ஆலோசனைக்கு, புத்திமதிகளுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவரில் அன்பாய் இருக்கிறார்கள். யேசுவாவின் வார்த்தை எரிச்சல் போய்ச்சலோடு, விரோதத்தோடு, கோபதாபத்தோடு கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட யாரோ அல்லது அவர்கள் சபை நாமத்தை பேரை சொல்லிக்கொண்டு, நான் கத்தோலிக்க, நாம் எதிரே, நான் ஆங்கிலிக்கன, நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு போதகர், அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருதயம் நிறைஞ்ச விரோதமும் பொய்யும் களவும் இவர்கள் எங்கு போய் முடியும்? சொன்னாங்கள், டாடியின் உதவியோடு யோவான் 17:17 எத்தனையோ ஆழமான உண்மைகளை உண்மையாருக்கு வெளிப்படுத்தப்படும், சுவிசேஷர்களுக்கு. மெய்யான சுவிசேஷர்களுக்கு, அந்த மெய்யான சுவிசேஷர்கள் யார்? நீங்கள் என் வார்த்தையிலே நிலைத்திருந்தால், உண்மை
பொய்யாகவே என் சுவிசேஷர்கள். அப்படியானால் பொய்யான சுவிசேஷர்கள் உண்டு. மெய்யான ஒரே தேவனாகி உண்மை என்று சொன்னால் பொய்யான தேவர்கள் உண்டு. நேற்றைக்கு நான் காண்பித்தேன் முதலாம் கொரிந்தியர் 8 பல தேவர்கள் உண்டு. நமக்கு ஒரே தேவன் உண்டு. யேசுபாவின் டாடி The more we dig into this, I see the more joy coming out. தேவ குடும்பத்தை பற்றி நாங்கள் படிக்கும் நேரம் டாடியும் மகனும் மனுஷ புத்தி கட்டாத சமாதானமும் கழிவுறுதலும் தேவனுடைய ராஜ்யம் சாப்பாடும் குடிப்பும் அல்ல. அது நீதி, நீதி அவருடைய கட்டளைகள், அவருடைய வழிகள், அவருடைய புத்திமதிகள், அவருடைய ஆலோசனைகள், டாடியின் ஆலோசனைகள். கொண்டு வந்தது மகன் யேசுவா. நீதி, சமாதானம், அந்த கட்டளைகள், வழிகள், உண்மைகள், அதுக்கு கீழ்ப்படுகிறதன் மூலம் அடுத்தது கிடைப்பது சமாதானம், ராஜ்யத்தின் சமாதானம். அதன் பிறகு கிடைக்கிறது கழிவுறுதல். மனுஷன் கொடுக்க முடியாது, கிறிஸ்தவ சபைங்கிற எதுவும் கொடுக்க முடியாது. நாம் nobody can give that. Righteousness, peace and joy in the Holy Spirit. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை முதலில் தேடுகிற டாடி கொடுத்த வார்த்தை யேசுவாவுக்கு அவரங்களுக்கு அதை சொன்னார். மத்தேயு 6:33 அவருடைய நீதி. It took me about 30 years to know, more than that. என்ன நீதி? ஓ நீதி உள்ள வாழ்க்கை. நீதி நோ, அவரது வழிகள், உண்மை, ஆலோசனை, கட்டளைகள், நியாய தீர்ப்புகள், பிரமாணங்கள் எல்லாமே சமன் நீதி. I want to show you one scripture right here. Okay. யாக்கோபின் புத்தகம் ஜேம்ஸ் 1 ஜேம்ஸ் 1 22 தொடக்கம் வாசிப்போம். ஓகே, நவ சி வாட் ஜேம்ஸ் இஸ் ரைட்டிங். சரியா, இவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை பலர் பவுல் சொன்ன வார்த்தைகளுக்கு முரண்பாடு என்று எடுக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் this is interesting. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி காரணமில்லாத தடை வழியிலே இருக்கிறவர்களும் இலங்கைக்கு வழியே இங்கே இருக்கிறவர்களும் இந்த ஜீவியம், அவர் அழைத்த ஜீவியம் ஒரு போராட்டம். Devil is mad against God. நடிகர் மகனையும்
முழு மூச்சாக வறுக்கிறான் பேய். அவருடைய பிள்ளைகளை வறுக்கிறான், அவரது வார்த்தையை வறுக்கிறான். So he won't want this word to go everywhere. அதான் இதை கேட்க முடியாது. அந்த பரிசே சசே மாறி விரோதத்தினால் பொங்கி எழும்பி அவரை கொல்ல வகை தேடினார்கள். அவர்கள் தாப்பன் பேய், அவர்கள் போதகர்களாக மேய்ப்பர்களாக தேவாலயத்தில் இருந்தார்கள். அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், How many will be there today on earth? பூமியிலே எத்தனை சபைகளை பேய்கள் வழி நடத்தும், எத்தனை சபைகளை அது வச்சிருக்கும். பேய் வெளிப்படை புத்தகத்தில் 18:4 அவளை விட்டு வழியிலே வாங்கள், அவளை உனக்காக இந்த இடத்துல சொல்ல முடியாது. Christianity has got its own poison. நஞ்சுகளால் நிறைந்து தேவனுடைய கட்டளைகளை தள்ளி போட்டு Today is a seven days celebration. But then they have their own feasts, festivals. I don't know what they call it, Holy Saturday. Yesterday was a Good Friday. I'm not fooling them. I'm not looking down on them. அறியாமை, வஞ்சிப்பு. Oh well, let's continue. யாக்கோபு முதலாம் அதிகாரம் 1 வார்த்தையை கேட்டுட்டு போகிறவனாய் இருக்க வேண்டாம். உனக்கு விளங்கபடிக்கு சொல்லுகிறேன், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிறவனே அதி உயர்ந்த தேவனையும் மகனையும் அறிந்து அவரில் அவர்களை அன்பு கொண்டிருக்கிறான் இருக்கிறாள். உங்களை நீங்களே வஞ்சியாதபடிக்கு வார்த்தையை கேட்டுட்டு போய் கீழ்ப்படியாதவர்கள் தங்களை தாங்களை வஞ்சிக்கிறார்கள். அவர்களுக்கு பிசாசு தேவையில்லை. வஞ்சிக்க ஏற்கனவே உள்ளே இருக்கிறான், கீழ்ப்படிய விட மாட்டான். இதெல்லாம் ராஜ்யம் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா இவன் மன்னியத்துவெல்லாம் கட்டுப்பட்டு சொல்றான். செய், எதனால் என்றால் ஒருவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால், செய்யாதவன் அதுக்கு கீழ்ப்படியாமல் விட்டால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். தன்னுடைய ஆதாமன் வாங்கல வந்து அந்த சுவாப முகத்தை பார்க்கிறவனுக்கு ஒப்பாயிருப்பான. அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போன உடனே தன்னுடைய சாயல் என்னதென்பதை மறந்து விடுவான். இந்த கண்ணாடிய எதுக்கு போட போற பாருங்க, ஜேம்ஸ் சுவாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை, சுவாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை எத்தனை பேருக்கு இது விளங்கி இருக்கும் வாசிக்கிற நேரம், எத்தனை பேருக்கு இது கற்றுக் கொடுக்க பட்டிருக்கும். சுவாதீன பிரமாணமாகிய
மரண பிரமாணத்தை சுவாதீனம் பிரமாணம் பூரணம் என்ன அது தேவாங்கால உற்று பார்த்து சுவாதீன பிரமாணம் பூரணம் பிரமாணம் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். உண்மை வழிகள் ஆலோசனை கற்பனைகள் கட்டளைகள் போதனைகள் இயேசுவை கொண்டு வந்த அவ்வளவும் பழைய உடன்படிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகள் புத்திமதிகள் அவைகளை கை கொண்டு ஆசீர்வாதமாக நாங்கள் ஜீவிக்க இந்த வாழ்நாட்களில் நன்மை உண்டாகும்படி ஜீவிக்க அவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவே சுவாதீன பிரமாணம் என்று சொன்னால் சுதந்திரமாக்கும் பிரமாணம், சுதந்திரமாக்கும் வார்த்தை, விடுதலை கொடுக்கும் வார்த்தை, ஃப்ரீடம். கிறிஸ்டியானிட்டி சொல்லுகிறது யூ கோயிங் அண்டர் த லா, ஃபினிஷ். கட்டளைகளுக்கு கீழ்க்கு நீ போகிறாயா? நீ சிலுவையை நம்பவில்லை. சுத்த வஞ்சிப்பு வெள்ளக்காரன் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறான். ரெண்டு பேரை அமெரிக்கா அண்ட் கனடா, பிரிட்டன் அண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் ஆல் ஓவர் ஏசியா, we pick that up. We obey not to receive salvation or forgiveness. We obey because we have received. நாங்கள் கீழ்ப்படிவது அன்பினாலே அவர் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, கீழ்ப்படிவது பெற்றுக்கொண்டபடியால். கீழ்ப்படிவது அவர் இருக்க பெற்றபடியால். அநேகம் மன்னிக்கப்பட்டவன் அநேகம் நேசிப்பான் யேசுவா சொன்னார். அந்த விபச்சார பெண் அந்த வீட்டுக்கு வந்து அவர் தன் கண்ணீரினாலே அவரது பாதத்தை கழுவின் நேரத்தில் சுதந்திர பிரமாணம் பேனர்ஸ் போடுவது உன் கண்கள் பார்க்கப்படிக்கு. அநேகம் பேருக்கு வார்த்தை கேட்கும் நேரம் இமேஜினேஷன் நவ், அந்த கற்பனை இல்லை. அதே ஒவ்வொரு யோசிப்பார்கள். அநேகம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இவளுக்கு. அவள் கூடுதலான அன்பினாலே அவள் நேசிப்பாள். ஈஸ்வரன் பேசிய வார்த்தைகள் தனியின் மூலம் பெற்ற வார்த்தைகள். தேங்க்யூ. God bless you, children. 25th வார்த்தையிலே சொல்லிக் கொண்டிருந்தேன், சுவாதீர பிரமாணமாகிய பூரண பிரமாணம் என்று சொன்னால் அருண what they say the other we will see another translation. இன்னொரு மொழி பேப்பர் பார்ப்போம். ஓகே, இது பாருங்க, ஜேம்ஸ் 1:25. ஆனால் 23 இருந்து வாசிப்போம்.
ஒருவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அதன்படி கீழ்ப்படியாதவனே ஆனால் கண்ணாடியிலே தன் முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவன் தன்னை தானே பார்த்து அந்த இடத்தை விட்டு போன உடனே தன் சாயல் என்னும் என்பதை மறந்து விடுவான். இப்ப வருது, ஆனால் சுதந்திரம் கொடுக்கிற பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, சுதந்திரம் கொடுக்கிற பிரமாணம் கிறிஸ்தவ பொதுவர்கள் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் இவர்கள் வெள்ளக்காரங்கள் சொல்லி புத்தகம் புத்தகமாக எழுதினவர்கள், செய்தி செய்தியா வெளியிட்டவர்கள், கிருபை கிருபை என்று பொய்யான ஒரு கிருபையின் போதனைக்கு கீழே வந்து அவரது கட்டளைகள், வழிகள், உண்மை, ஆலோசனை, அவரது நியாயப்பிரமாணம் இவைகளை தூக்கி அறிந்து நாங்கள் புதிய உடன்படிக்கையிலே ஜீவிக்கிறோம் என்று சொல்லி மாண்டு போனார்கள். இன்று வரை கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்குள்ள இப்படியான ஒரு முரட்டாட்டம், இப்படியான ஒரு வாழ்க்கை, அந்திகிறிஸ்துவின் வாழ்க்கை, மெய்யான மெஷியாவை எடுத்து போட்டு பிசாசு இன்னும் ஒரு ஆவியை போட்டு, My belief is the third spirit. என்னுடைய அபிப்பிராயத்தின்படி இதான் அந்த மூன்றாம் ஆளுங்கிற அந்த ஆவி நாசியாவிலே கிறிஸ்தவர்களாலே வஞ்சிக்கு பிள்ளை கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆவி, வேத வாக்கியங்களில் கூறப்படாத ஆவி, அதி உயர்ந்த தேவன் கற்றுக் கொடுக்காத ஆவி, அறியாத ஆவி. அவரது மகன் இயேசுவா அதை குறித்து பேசாத ஒரு ஆவி, அதன் மூலம் வஞ்சிக்கப்பட்டார்கள். இன்று வரை இப்படிப்பட்ட பல விதமான வஞ்சிப்புகளினால் கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி இஸ் பீன் பாய்சன்ட். வெளிப்படை 18:4 உனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறேன், காதுள்ளவன் கக்க கடவான். அவருடைய வழிகள், ஆலோசனை, அவருடைய உண்மை, அவருடைய போதனைகள் எங்களுக்கு சுதந்திரத்தை, விடுதலையை கொடுக்கிறது. It gives us freedom. பிசாசனுடைய தந்திரமான வாழ்க்கையிலே இருந்து, பாவ பழக்கங்களில் இருந்து, பாவ பிடியிலே இருந்து, It gives us freedom. இலவசமான ஃப்ரீடம் கிடைத்தது ஸ்ரீலங்காவுக்கு 1948 They called it independence. Freedom from the British rule. India has to fight. அவர்கள் யுத்தம் பண்ணி போராடி எடுத்தார்கள். நான் அவரது கட்டளைகள், பிரமாணங்கள் சுவாதீனம் வேண்டா என்னன்றதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். It gives us freedom when we obey. நாங்கள் கீழ்ப்படியும் நேரத்திலே சுதந்திரமான ஜீவியத்தை ஜீவிக்க, கட்டளைகளை பாரமானமாக எங்கள் தலையிலே தேவன் சுமத்தவில்லை. Children, receive what I say. Only one life. You will be free. So let's come over here. Where are we? So இதில் அவன் வடிவா போடுறான். யாகோபு ஒன்று சுதந்திரம் கொடுக்கிற பூரண கட்டளை, பூரண கட்டளை, பர்ஃபெக்ஷன்.
கட்டளை எல்லாம் நீதியாயிருக்கிறது. பவுல் சொன்னான் ரோமர் 7, அது ஒரு பிள்ளையும் இல்லை. பிள்ளையங்களுக்குள்ளே yesterday நாங்கள் we left off where இருந்து வாசிப்போம். யாராவது வந்து இன்றைக்கு தான் சும்மா உட்கார்ந்திருப்பார்கள். என்ன பாப்பம், நீ உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்த மனுஷர்களுக்கு உம்முடைய பெயரை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். இறந்த காலத்திலே பேசுகிறார், கடந்த காலம் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு கொடுத்தீர். அதான் இயேசுவ சொன்னார், ஒருவன் ஒருத்தியை என் அடி இழுத்துக் கொள்ளாவிட்டால் எவருமே என்னண்டை வரமாட்டார். ஆகையால் நீ ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் அல்லது கத்தோலிக்க மெதடிஸ்ட் அங்கிலிக்க யோஜி ஆவிக்குரிய சபையில் புழுகிறதை நிப்பாட்டினால் நல்லது. நதியினால் இழுத்து கொண்டு வரப்பட்டு மாயனிடத்தில் அவர் மூலம் மகனின் வழிபடுத்துதல் கிடைத்தவர்கள் மட்டுமே மகனை அறிந்திருக்கிறார்கள், மற்றவர்களால். டாடி மகனை வெளிப்படுத்துகிறார், மகன் டாடியை வெளிப்படுத்துகிறார் தமக்கு சித்தமானவர்களுக்கு. That clause is added over there. Interesting. என்னென்னு நான் யோசிச்சு பார்த்தேன், அவர் என்னை கொண்டு வந்ததுக்கு பிறகு இன்னமும் இவர்கள் உலகத்திலே இப்படியாயிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் வார்த்தையின் மூலமாக கழுவப்படாமல் இருந்தால் நாளுக்கு நாள் கீழ்ப்படிய மாட்டார்கள். கீழ்ப்படியாதவர்களுக்கு எதற்காக யேசுவா டாடியை வெளிப்படுத்த வேணும்? காமன் சென்ஸ், பொது அறிவு, என்னத்துக்காக வெளிப்படுத்த வேண்டும்? நோ. அவர்களை எனக்கு கொடுத்தீர், அவர்கள் உம்முடைய வார்த்தையை கடைபிடித்திருக்கிறார்கள், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். அதி உயர்ந்த தேவனாலே கொடுக்கப்பட்ட மனுஷர்கள் மனுஷிகள் யாவரும் யேசுவா வண்டை வருவார்கள், அவர்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவார்கள். நீர் எனக்கு கொடுத்ததெல்லாம் உம்மாலே உண்டானது என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். The words which you have given me, I have given them. The words, the words, கிறிஸ்மஸ் கொண்டாடுறதல்ல, உயிர்த்தையாயர் கொண்டாடுறதல்ல, சபசு கொண்டாடுறதல்ல, பெரிய பள்ளி கொண்டாடுறதல்ல, இந்த வார்த்தையிலே கொண்டாடும்படிக்கு என்ன சொல்லி இருக்கிறது? நீர் கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கீழ்ப்படிந்து நீர் என்னை அனுப்பி வைத்தீர் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறார்கள். அந்த நிச்சயமான அறிவு
கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டுமே கிடைக்குமே ஒழிய கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. ஏழாவது மாதத்தை நேரம் கொடுத்ததெல்லாம் உம்மாலே உண்டானது என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவற்றை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலே இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். This is very important. Daddy அவரை அனுப்பியிருக்கிறார், மகனை என்று நிச்சயமான அறிவு வெரி இம்பார்ட்டன்ட். அதிலே தான் நித்திய வாழ்வு தொங்கிக் கொண்டிருக்கிறது. யோகனார் 17:3 நீர் அனுப்பிய டடியோடு இருந்த அந்த வாழ்க்கை விட்டு அதை ஒரு கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை தாழ்த்து மனுஷனாகி பூமியிலே அவரது வேலையை முடிக்க நான் அவர்களுக்காய் வேண்டிக் கொள்கிறேன். 9 வார்த்தை, உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகமும் அதன் ஜனங்களும் பிசாசின் பொய்யின் வஞ்சிப்பு அந்த மறியல் சாலையிலே இருக்கிறார்கள். அதான் யேசுவா சொன்னார், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க பிசாசனால் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். இயேசுவாண்டை கொண்டு வரப்படாதவர்கள், டடியினால் இழுக்கப்படாதவர்கள். நான் பேசும்பொழுது நீ இழுக்கப்பட்டிருக்கிறாயா? இஷுவாண்டை நீ கொண்டு வரப்பட்டாயா? உன் இருதயம் மாறி இருக்கிறதா? நீ அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வாஞ்சியா இருக்கிறாயா? ஒரு தாப்பன் வந்து கண்ணீரோட அன்னைக்கு தினத்தில் சொன்னது உங்களுக்கு சொன்ன நான் காணாது பிறகு காணாது என்ன கீழ்படுகிற காணாது இன்னும் நாங்க கீழ்படி அடிக்குமா எனக்கு இன்னும் இன்னும் நான் கீழ்படிய வேணும். எனக்கு அவரை பார்த்து என்னால அழாம இருக்க முடியவில்லை. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். எங்க போகுது கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட தலைப்புள்ள ஒரு ஜனக்கூட்டம்? தடி உலகத்தில் இருந்து எடுத்து அவர்கள் கையில் கொடுக்க விடுமாம். நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். தந்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், அவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள்,
அதுக்கு கீழ்படிந்து நாசரும் அவருக்கு பின்னாலே போனார்கள். அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், மற்றவர்களுக்காக. I don't know, every time I speak about this, my heart begins to melt. செய்து முடிந்தது நான் யோசிப்பேன். எதுக்கு அப்படியாக வார்த்தை சொல்லுகிற நேரம் நான் உடைந்து போனேன்? என்னது என்ன காலம்? Knowing the Father and the Son is a relationship. It doesn't come by studying. படிப்பிக்கிறது வாசிக்கிறது நான் கற்றுக்கொள்கிறார். அது ஒரு உறவு, ஒரு உறவு, ரிலேஷன்ஷிப். The husband and wife, they have a relationship. புருஷனும் மனைவியும் smelt, my nose started running. I don't know. அவர்கள் முடிவர்களாய் இருக்கிறார்களே, பார்த்து என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். That's Godhead. That's a family, the Father and the Son. உமக்குரியதெல்லாம் எனக்குரியது, எனக்குரியதெல்லாம் உமக்குரியது. சோ நீ அவரனை கொண்டு வரப்பட்டால் கேள், உன் எஜமான்கள் உரிமையாளர்கள் ரெண்டு பேர், டாடி அண்ட் சன். அதனாலே தான் எங்களுக்கு ஐக்கியம் அவர்கள் ரெண்டு பேரோடும், ஒருத்தரும் இல்லையே. You are the property of God the Father and the Son, Yeshua. அவர்களை அவைகளை ஆடுகளை எனக்கு கொடுத்த டாடி எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். Ha ha.
know about you, when I see these pictures, my heart Yeshua Irinjunar Nigger Serupulagre Paul Akavital. As you become like children, Devan would a Raja to Glee, Nigger Parivisipadele. Serupulagre Paul at heart. அவர்களை தலை பண்ண வேணாம் என்று சொன்னார். So you don't தலை பண்ணினார். See how we think differently. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. நான் ஏற்கனவே முன்பு சொல்லி இருக்கிறேன், எல்லா புத்தி விவரம் அறியாத பிள்ளைகள், அவர்கள் எந்த குடும்பத்தை சேர்ந்திருந்தாலும், எந்த பெய வணங்கி குடும்பத்தை சேர்ந்தவர்களோ, எந்த முண்டத்தை வணங்குற குடும்பங்களோ எதுவாக இருந்தாலும், அந்த பிள்ளைகள் எல்லாமே அவரோடு தான் இருக்கு. வருகையில் அவருடைய வழிகள் உண்மையானவைகள், அவருடைய வழிகள் நியாய தீர்ப்புகள், நீதி உள்ளவைகள். உன்னுடைய எண்ணம் என்ன? அந்த ஒன்றுமே தெரியாத பச்சை குழந்தைகளை தூக்கி அறிவாரா? இவர்கள் முன்னத்தை வணங்க குடும்பத்திலே இருக்கிறார்கள். நான்சென்ஸ். அவருக்கு முன்பாக இவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அந்த நேரம் நீ கேட்கிறாய், அவனுக்கு தெரிய வருமா பிலாத்து? அவர் கேட்ட கேள்வி எது உண்மை? Yeshua never answered. Can you imagine? Pilate will stand one day in front of the King Yeshua. நான் இனி உலகத்தில் இருக்க போவதில்லை, இவர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னேன், படிக்கிறவர்கள் எத்தனை தடவை இந்த உலகம் என்கிற சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து கணக்கெடுப்பது நல்லது. சும்மா எழுதப்படவில்லை.
நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல உண்டாகி இருக்கும்படி, நம்மை போல ஒன்றாகி இருக்கும்படி so deep, I don't know at the moment. நீர் அவர்களை உமது பேரினாலே காத்துக்கொள்ளும். Every child of God is protected by the name of the Father, Jehovah. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அவரது ஆடு என்று அவருக்கு பின்னாலே போகும் ஒவ்வொரு பிள்ளையும் அதி உயர்ந்த தேவன் யெகோவாவின் பேரினாலே காக்கப்பட்டிருக்கிறார். அறிந்து கொள். யேசுவா அதை தெரியப்படுத்துகிறார். யெகோவா அவரது பேர், கத்தர் அல்ல. நான் வாசிக்கும் இந்த மொழிபெயர்ப்பு கத்தரங்களிடமெல்லாம் யெகோவா என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இது பிரிண்ட்ல இல்லை. I don't see. If you find one, get it. That Bible, it's a Tamil Bible. அதே இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் இருக்குது. இந்தியன் ரிவைஸ் வேர்ஷன். ஐஆர்பி அது அச்சிடப்பட்ட வழியில் இருக்கிறது நான் அறியேன், எனக்கு தெரியாது. இஃப் யூ ஃபைன், ப்ளீஸ் லெட் மீ நோ. உம்முடைய பெயரினாலே காத்துக்கொள்ளும். பெயர் ரெண்டு காரியங்களை குறிக்கிறது, அதிகாரமும் சுபாவமும், கேரக்டர். நான் அவர்களோடு உலகத்தில் இருக்கும் போது அவர்களை உம்முடைய பெயரிலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். அதுல நிப்பாட்டி கொஞ்சம் தியானம் பண்ணி இருக்கிறாயா? நீர் எனக்கு தந்தவர்களை அப்படியா? டாடி என்னை தூக்கி அவர் கையில ஒப்புவித்தாரா? அப்படியான ஒரு இடத்துல நான் இருக்கிறேனா? அப்படி இருந்தால் அறிகுறி என்ன? நான் அவர் கையில கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷன், மனுஷி, ஒரு பிள்ளை என்று என் ஆடுகளின் குரலுக்கு செவி கொடுக்கிறது. நீ கொடுத்த வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், அதை கடைபிடித்து இருக்கிறார்கள். ஆஹா, பெயின் வஞ்சி பிள்ளை சும்மா உட்கார்ந்திருக்காது. ஒரு மண்டபம், ஏதோ ஒரு சபை என்று போடப்பட்டிருக்கிற ஒரு மண்டபம், கிறிஸ்தவ சபை என்று. Find out who you are. Where are you? யேசுவாவினிடத்தில் ஒப்படைக்கப்பட்டாயா? அது ஒரு பிபிக்கு பின்னால தெரியலையா? அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்கு, ஏதோ கிறிஸ்தவ சபை என்று எழுதி இருக்கு, அதனால இப்போ குவாரியா? உனக்கு சபக்காலம் கிடைக்கட்டும். உன்னிடத்தில் உண்மை இல்லை. நீர் எனக்கு கொடுத்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். மற்றவர்களை காக்கிறதுக்கு அவருக்கு எந்த விதமான கடமை இல்லை, பொறுப்பு இல்லை. நீர் எனக்கு கொடுத்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். Every sentence he spoke, oh my goodness, so deep.
அவ்வளவு ஆழமானது. நீர் எனக்கு கொடுத்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். அவர் பேசிய இந்த வார்த்தைகள் யோவானுக்கு உயிர்த்தெழுந்த யேசுவா அறிவித்து எழுதப்படும் வரை பீட்டர் ஜான் ஜேம்ஸுக்கு தெரிந்திருக்கும் எனக்கு தெரியாது. பிகாஸ் இட் வாஸ் பிட்வீன் யேசுவா அண்ட் டாடி. இந்த யோவான் 17 மற்ற காரியங்களை டாடி கொடுத்த வார்த்தைகளை சீஷரோடு பேசிக்கொண்டு வந்தார். ஓகே, now here all the time from the beginning of vanathu kannali eruduthe he started to talk to daddy, not to the disciples, not to anyone, certainly not to the Holy Spirit. Why? There is no third person Holy Spirit. You only daddy is the Holy Spirit. He is. இதுவரையிலும் இந்த வெள்ளக்காரர்கள் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் ஹோலி ஸ்பிரிட் என்று 1000 என்ற 10,000 மேலாக ஒவ்வொரு ஆளும் எழுதிய வேத புத்தகங்கள், அந்த அச்சட்ட புத்தகங்கள் எல்லாமே படுப்பாதாள போய் அப்படியாக பிரசங்கம் பண்ணி வந்து கடைசியில் இப்பொழுது 3 ஆளுங்கிற பரிசுத்தாவி எனப்பட்டவர் தான் யேசுவாவினுடைய தகப்பனாம். அதி உயர்ந்த தேவன் அல்ல, ஆபிரகாமின் தேவன் அல்ல, அந்த பாதாள பொய்க்கு வந்திருக்கிறார்கள் இப்பொழுது. அவர்களுக்கு பின்னாலே அதை கேட்டுக்கொண்டு போகிறவர்கள் அநேகம். நான் அவர்களை குற்றப்படுத்தவில்லை. அவர் கையை வீரித்தாலுடைய அந்த பிடியில இருந்து வெளியே வர முடியாது, எவரும் வர முடியாது. ஒருவர் 14:17 லேவியர் புத்தகம், ஆசாரியர்களின் புத்தகம் 17:18-19 நீ வாசித்து பார். இது செய்யுங்கள், இது செய்யுங்கள், இது செய்ய வேண்டாம், இது வேண்டாம், இப்படி வேண்டாம். நானே உங்கள் தேவனாய் யாவே எழுமம் போட்டது கத்தர். இந்த மாதிரி பொருட்கள், பணங்கள், காரியங்களை குறித்து எப்படி செய்யுங்கள், இதை செய்ய வேண்டாம், இந்த மாதிரி நானே உங்கள் தேவனாகிய யாவே எத்தனை தடவை கேள்வி கேட்டானோ, ஏன் நான் தான் யெகோவா, நீ அல்ல. Serious stuff. Very serious. Nani ul devana Yehova. Leviyar 17, 18, 19 vaachu paarunga. Bayam moododum manushan. Andha bayam edhai ippala. நீரருக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அழிவின் மகன் அழிந்து போனானியோ இல்லாமல் அவர்கள் ஒருவனும் அழிந்து போகவில்லை. அதுதான் சனிகால மொழிபெயர்ப்பு, அழிந்து போக. இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். அவர்களின் சந்தோஷத்தை நிறைவாக அடையும்படி உலகத்தில் இருக்கும் பொழுது இவைகளை சொல்லுகிறேன். தேவ பயத்தோடு வார்த்தையிலே தொடர்ந்து நிறைத்திருந்து
அந்தந்த காலகட்டம் வரும் நேரத்திலே எப்படியான ஒரு வெளிச்சத்துக்குள்ளாக இவர்கள் போகணும் என்று தடி மானமாக தீர்மானித்து கரத்தை விரிப்பார்கள். I didn't know John 17 in 1990. வாசித்திருக்கிறேன், வெளிச்சமில்லை. 95 வெளிச்சமில்லை. 2000 ஆண்டிலே நோ. 2010 நோ. See, there is a time for everything. தொடர்ந்து நிலைத்திருக்கிறவர்களுக்கு, தொடர்ந்து கீழ்ப்படுகிறவர்களுக்கு வார்த்தையின் உண்மை ரகசியம் வெளிப்படும். மற்றவர்களுக்கு அல்ல. யோவான் 8:31-32 இல்லையா? வார்த்தை, உண்மை, போதனை, வழிநடத்துதல், புத்திமதிகள், ஆலோசனை, நியாயப்பிரமாணங்கள் போறா. The first five books of Moses called Torah or Torah, whatever you want to say. நாங்கள் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேணும். இது 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 இந்த மாதிரி செய்யுங்கள், இது செய்ய வேண்டாம். ஓகே, இன்ன இந்த மிருகங்கள், இன்ன இந்த காரியம் நீங்கள் சாப்பிடலாம், மற்றது சாப்பிடக்கூடாது. எஸ் சார், அவர் தேவன். பாம்பு சாப்பிட வேணாம் என்றது இதுலயே இருக்குது. தவளை சாப்பிடாது, அதை சொன்ன தேவன் பண்டி சாப்பிடாது என்று சொல்லி இருக்கிறார். யார் யெகோவா? இந்த தேவையில்லாத பைத்திய போதனைகள் அறியாமையினாலே எடுத்துக்கொள்ளாதே. பீட்டர் அந்த தரிசனத்தில் எல்லா மிருகங்களையும் அழித்து பூசியண்டு நாளைக்கு ஒரு பாம்பை சாப்பிட்டு பாரு, கீரி பிள்ளை மாதிரி, மீன் மாதிரி வட்டி 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 உப்பு புளி போட்டு பொறிச்சு அடிச்சு பார். ஐயா, அவர்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு இவைகளை உலகத்திலே இருக்கும் பொழுது சொல்லுகிறேன். சோ இவைகள் வெளிப்படுத்தப்பட்டாரோடைய சிங்கள் சந்தோஷம் நிறைவாய் வராது, 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 வராது. நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். Yeshua brought words. He gave words to அவர்கள், அவரால் கொடுக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்தார்கள். He was just a mediator. He is the word. அவர் மத்தியஸ்தர். நீ கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்களதை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நீர் என்னை அனுப்பினீர் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறார்கள். எதனால் வந்தது? கீழ்ப்படிவினால். நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் இல்லாதது போல அவர்களும் உலகத்தாரே இல்லை. அதனால் உலகம் அவர்களை பயத்தது. இதிலே நான் உங்களுக்கு இங்காலே யோகனான் 15
பதினெட்டு உலகம் உங்களை பயத்தால் அது உங்களை பயக்கிறதுக்கு முன்பே என்னை பயத்தது நிறையுங்கள். உலகம் பேயின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கும் ஜனங்கள், அதுக்குள்ளே நிறைய பெரும்பாலாக கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். உலகம் சில பார்த்துட்டு சொல்வார்கள், வெறும் உலகம் பைபிளுமான உலகம் காலத்தில் ஒரு குருசு உங்களை பயக்கிறதுக்கு முன்னதாக என்னை பயத்தன்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை நேசிக்கும், அது எவ்வளவு உண்மை. உலகம் தன்னுடையதை நேசிக்கும். உலகத்தார் உன்னை நேசிக்கிறார்களா? உலகத்திலே உலகத்தாரை போல இருந்து கொண்டு கிறிஸ்தவ சபைகளுக்கு போறவர்கள் உன்னை நேசிக்கிறார்களா? நோ, நேவர். மந்திரவாதி ஜபம் பண்ணுவார்கள், நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை நேசித்திருக்கும். நீங்கள் உலகத்தாயிர் இல்லாதபடியினாலும் நானும் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பயக்கிறது, பேயின் வல்லமைக்கு கீழாய் கிடக்கும். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் மற்ற ஜனங்கள் முதல்ல அவர்கள் தான் பயக்கப்பார்கள். சீனா தேசத்து அரசாங்கம் பல வருஷங்களாக தேவனுடைய சுவிசேஷத்தை பவுல் அப்போஸ்தலன் எதிர்த்த மாதிரி அவன் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. The government of China. நேரம் வரும், நீங்கள் எல்லாராலும் என் பேரின் நிமித்தம் பயக்கப்படுவீர்கள். காதுள்ளவன் கேட்க கடவான் எப்படிப்பட்ட ஜனம் இலங்கைக்குள்ளாய் வந்திருக்கிறது என்பதை கண்ணு மூடி நித்திரை கொள்ளாதே. இந்த கண்ணில் உள் தூங்குகிறவன் விழித்தெழட்டும். மேஷாயா அவன் மேல் பிரகாசிப்பார். ஏற்கனவே இலங்கை முழுவதும் நீ பிறந்த இடம் உனக்கு சொந்தம் என்று சொல்லுகிறான். இலங்கை யாருக்கு சொந்தம்? தரிக்கும் மானுக்கும். சமுத்திரத்தில் இருந்து வெளியே வந்த அந்த தீவை ஒவ்வொரு தேசங்களும் பூமியும் அதன் குடிகளும் யாவையினுடைய நான் உலகத்தான் இல்லாதது போறேன்.
அவர்களும் உலகத்தார் இல்லை. ஆதலால் உலகம் அவர்களை பயத்தது. நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளவில்லை. நீர் அவர்களை தீமையில் இருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். Some translations say from the evil one. Chela pollanga rendu potrukudhu yare velugo onnu vayadu adi theriyala vandane vanda paambu. தீமையிலே என்று காத்துக்கொள்ளும் உம்முடைய உண்மையினாலே அவர்களை பரிசுத்தமாக உமது உண்மையினால் உண்மை வார்த்தை ஆலோசனை கட்டளைகள் கற்பனைகள் வழிகள் புத்திமதிகள் எல்லாமே அவ்வளவு எல்லாமே உண்மை. உமது உண்மையினாலே என்னவாம் அவர்களை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தமாக்கும் என்றால் you are cleansed and separated from the worldly people by the word. இந்த வார்த்தையினாலே நாளாம் கழுவப்பட்டு கழுவப்படுகிறது சுத்திகரிக்கப்படுகிறது மட்டுமல்ல, இந்த வார்த்தை உலகத்தாருடைய வாழ்க்கையில இருந்து எங்களை பிரித்தெடுக்கிறது. நாங்கள் உலகத்திலே தானே இருக்கிறோம், பெய் ஜனங்களின் நடுவில் இருக்கிறோம். உமது உண்மையினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். Sanctify them by your truth. உண்மை பரிசுத்தமாக்குறது. உண்மை நீ உலகத்தோடு கரைபடாதபடிக்கு உன்னையும் என்னையும் பிரித்தெடுக்கிறது. The more we obey, நாங்கள் கீழ்ப்படியப்படிய அவருக்கு பின்னாலே செல்ல சன்னியாசி ஆகிறதில்லை. உன் சந்தோஷம் நிறைவாகும், உன் வெளிச்சம் பெரிதாகும், உன் சமாதானம் கழி கூறுதல் அவையாவும் பெரிதாகும், வளர ஆரம்பிக்கும். நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய். அநேக பழங்களை கொடுக்கிறவனாய் இருக்க போகிறாய். வித்தியாசமா சபை எனப்பட்ட கூட்டங்களில் யாரு கூடுதலா இருக்கிறது, ஆண்களா பெண்களா? அதையும் சும்மா இருந்து கொண்டு போகிறார் பெண்கள், அது வேற விஷயம். அவர்தான் தேவனுடைய விதை. அதன் விதை வார்த்தை நாட்டப்பட்டு அது வளர ஆரம்பிக்கப்படும். உடனடியாக வளர்கிறது இல்லை. உனக்குள்ளாக வந்த வார்த்தை அந்த முதலாவது முளை. இது குறித்து தான் விதை விதைக்கிறவர்களோட உண்மை அங்கே கூறப்படுகிறது. எவ்வளவு கவனமாக இருக்க வேணும். கையாலோசனோட தட்டப்பட்டாலே உடைஞ்சு போம். இதுதான் அவருடைய வாழ்க்கை. அது கனி கொடுக்கும் பாதையிலே போய்கொண்டிருக்கிறது. இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஏற்பட்டவர்களாக இருந்த நேரத்திலே போய் பெஞ்ச சூடு காட்டி கொண்டிருந்தோம். என்ன செய்கிறாய்? அவர் வரும் நேரமாச்சே. அவன் செய்கைக்கு தக்கதான பலன் என்னோட கூட வருகிறது. செய்கை விசுவாசத்தினாலே வருகிறது, அல்லது அது செத்த செய்கை.
ரோமர் 6 உண்டு, எபிரேயர் 6 அதிகாரம் முதலாவது வார்த்தை, செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் செத்த செய்கைகள் அவரை அறிந்த பின் செய்கிற செய்கைகள் தான் சரியான செய்கைகள். எபேசியர் 2:10, அந்த செய்கைகளை இசைகளை ஏற்கனவே ஆரம்பித்தவர், அது உனக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கப்பட வேண்டியது உன் பொறுப்பு. அதோ அந்த மரங்கள் வளர்ந்த மாதிரி நீதிமானுடைய பாதை அதுதான். வேத பிக்ஷாக கடந்த வருஷங்கள் எப்படி இருந்தாய், இப்பொழுது எங்கே போயிருக்கிறாய், அல்லது முளைய பிச்சு அறிஞ்சு போடுதா பேய் முதலாவது வெளியே வந்தோடனே எங்காண்டு பிடிக்க பார்க்கும், இட்டையில கொண்டு வந்து பூத்த பார்க்கும், ஒரு மனுஷன ஒரு மனுஷன் ஒரு பொடியன பட்டைய ஒரு பணத்தை ஒரு வேலைய ஒரு வெளியூர இட்டையில கொண்டு வந்து பூத்த பார்க்கும். நீ பிறந்த நோக்கம் நிறைவேறாமல் செத்து போவதற்கு This is life. அதுதான் அவர் அழைத்த வாழ்க்கை. இப்ப ஒரு காலத்திலும் இல்லாத மாதிரி ஒருவேளை அவங்க யூடியூப் மூலம் காசு எடுக்கிற கதைகளை போடலாம், எங்க பார்த்தாலும் சின்ன 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 பொருட்கள், அந்த மரம் இந்த மரம் தக்காளி வண்டி கத்தரி அது இது லெட்டிஸ் கோவா எல்லாம் வீட்டில் வச்சு முளைக்கலாம். இவை யாவும் டடி முதலாம் அதிகாரத்தில் கூறப்பட்ட காரியங்கள். இவைகள் மிக முக்கியமாக விதை விதைக்கப்பட்டு வளர்ந்த மரமாகி கனி கொடுக்கிறது. ராஜ்யத்தின் செயலுக்கு ஒப்பட்டிருக்கிறாய், வர இருக்கும் ராஜ்யம். அவன் படுத்து உறங்குறானாம் இயேசுவா சொன்னார், அவனுக்கு தெரியாமலே அது வருது. As daddy's hands. ஒருவன் சொன்னால் முட்டைக்குள்ள கோழியை கோழிக்குள்ளே முட்டை, இது மரத்திலே பழத்தையும் பழத்துக்குள்ளே விதையும் விதைக்குள்ளே மரத்தை. Rejoice in the miraculous hand of daddy, 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 daddy. அது கொஞ்சம் நீ பாட்டுங்க, இந்த மரத்துல எப்படிப்பட்டதான ஒரு அந்த பலாப்பழத்துக்கு மரத்தோடு ஒட்டி அந்த காம்பு அவர் செய்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? பலாப்பழம் விழுந்து செத்தவன் கண்டிருக்கிறியா? இல்லையே. அதுலே இருந்தே பழுத்து காகம் கொத்தி கொண்டு போகும். ஆனால் அதில் ஏன் அவருக்கு தெரியும் கீழே வந்து வந்து பழுத்திருக்கா? பாப்பார்கள் அந்த நீரும் கொண்டு விழுந்தா மூஞ்சி உடைஞ்சு போகும் முகத்தில். Wisdom. அவள் அறிவு ஞானம் ஆழம் அறிய முடியும். Cannot. Cannot. கோலங்கள் யாவும் தன் சிருஷ்டித்த நாள் தொடக்கம் அவை சரியாக இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். சூரியனை சுற்றி
அதே நேரத்தில் மனுஷர்கள் யார் யார் உருவாக்கப்படுகிறார்கள், யாருக்கு கண்டவை, யாருக்கு வயிறு, யார் பிள்ளைப்படுகிறார்கள், யாருக்கு எதை யோசிக்கிறான், முழுவதும் அவருக்கு தெரியும். உண்மை பரிசோதமாக்கிறது, உண்மை உன்னையும் என்னையும் உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் இருந்து இந்த உலக தீர்மானங்கள், உலகம் எதை எப்படியாய் கணிக்கிறது, படிப்பை, திருமணத்தை, வாழ்க்கையை, பணத்தை, என்னென்ன நிலையில வைத்து அதை பார்க்கிறார்கள். புருஷனை புருஷனுக்கு சொல்வார்கள், இன்று வரை கணவனை கண்கண்ட தெய்வம் ஏதேனின் பாம்பு அதனுடைய பகி. உண்மை என்றே கொண்டு வரப்பட்டு உண்மையை வெளிப்படுத்தி உண்மை ஒருவர் யேசுவா. இப்பொழுது உண்மையினால், நியாய பிரமாணத்தினால், கட்டளைகளால், வழிகளால், நீ பிரித்தெடுக்கப்பட வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே இருந்து இந்த உலகம் சிந்திக்கிற பிரகாரம் அவர்கள் சிந்தனை, அவர்கள் பேச்சு, their judgments of, they see what things are, what they think about marriage. அவனுக்கு கேட்டான், ஒருவன் ஒரு ஒருவனை கல்யாணம் கேட்டு அவன் சேர்த்து போனான், அதுக்கப்புறம் அவள் வந்து மற்ற சகோதரன் மாதிரி பண்ணாள், அவன் சேர்த்து போனான், பிறகு மூன்றாம் ஆள், அப்படி ஏழு பேரும் கல்யாணம் நடி சேர்த்து போனார்கள். உயிர்த்தழுதல்ல யார் இவருக்கு புதுசன் என்று கேட்டார்கள். ஏன் இவர்களுடைய திருமணத்தை குறித்து, கல்யாணத்தை குறித்து எண்ணம் வேத வாக்கியங்களோட சரியா போகவில்லை. Because not knowing the scriptures. நீங்கள் வேத வாக்கியங்களை அறிய மாட்டீர்கள், தேவனுடைய வல்லமையும் அறிய மாட்டீர்கள். யார் சொன்னது? யேசுவா. யாருடைய வார்த்தை? டாடி. ஆறு புருஷனாயிருப்பாராம். உயிர்த்தெழுதல் தான் எண்ணம். திருமணத்துக்குள்ளாக வந்தாக்கள் சிலர் அல்ல பலர், சா இதுகளெல்லாம் எங்களுக்கு தெரியாம போயிட்டே முந்தி. Now it's too late. உம்முடைய சத்தியத்தினாலே உண்மையினால் பரிசுத்தமாக்கும் பிரித்தடும், பிரித்தடும் உமக்கன்று உலகத்தோடு கரைபட விடாமல், ஒத்து போகாமல் உம்முடைய வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகத்திலே அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்திலே அனுப்புகிறேன். Why? To preach the gospel, to be the light. நான் உலகத்திலே இருக்கையில் நானே உலகத்து கொழி. யோவான் 8 அதிகாரம் 12. ஒருவன் எனக்கு பின்னால் வந்தால் அவன் வாழ்க்கையின் ஒளியை அடைந்திருக்கிறான். இந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டேன். வஞ்சிப்பு
வேலை தொடர்ந்து போகிற காரியம் முடிவு பர்யந்தம் நிலைத்திருப்பவனே விடுதலையாக்கப்படுவான், ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான். முடிவு பர்யந்தம் கிறிஸ்தவம் அங்கேயோ போயிருக்கு. நீர் என்னை உலகத்திலே அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்திலே அனுப்புகிறேன். அவர்களும் உண்மையினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி, பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் உண்மை அவரது வார்த்தை ஆலோசனை வழிகள் பரிசுத்தமாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகும்படி. எப்படியும் இந்த உலக வாழ்க்கை வந்து மேல் பூச்சாய் பூசி ஒத்து போக பண்ணி அதில் இதில் என்ன செய்கிறான், என்ன கல்யாணம் அமைப்பி திம்பித்தான் நாம் என்ன கையை கொடுத்து போட்டு பாருன் நான் போய் கை கொடுக்கவா, கை கொடுக்கல கையை பிடிச்சிட்டு வரதாம். அவர்கள் படிக்கல, உண்மையினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். He's obeyed the words. மகனாக இருந்தும் கீழ்ப்படிதலை அடைந்த பாடுகளினாலே listen கற்றுக்கொண்டார். He learned obedience. Obedience had to be learned. அதாவது சொன்னவர் என்னிடத்திலே இருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாக இருக்கிறேன், என் பாரம் பெரிதல்ல என் நோகம். Learn of me. அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள அவரது வார்த்தையை கற்பனையை கட்டளையை ஆலோசனையை புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு கீழ்படிந்த நாளாந்த பின்னாலே போவோம். நாங்கள் கண்களால் அவரை காண முடியாது. இந்த வார்த்தை, இந்த வார்த்தை உன் வாயிலே உன் இருதயத்திலே இது யேசுவா நாங்கள் கண்கள் காண்கிற அவர்கள் கண்டபடி காணாதபடியினால இது அவரது இடத்தை எடுத்திருக்கிறது. அதான் வேத வாக்கியம் கூறியது, உன் வாயினாலே சொல்லாத உன் இருதயத்தினாலே கிறிஸ்துவை மேலே இருந்து யார் கீழே கொண்டு வர்றது, அல்லது பாதாளத்தில் இருந்து யார் மேலே கொண்டு வர்றது சொல்லாத. இந்த வார்த்தை உன் வாயிலே இருக்கா, உன் இருதயத்திலே சாப்பாடு மூக்குள்ள போடுறது இல்லை, வாயில தான் போடுறது. அது எங்க போகுது, வயிற்றுக்குள்ள. அதே மாதிரி வாயினாலே அறிக்கை பண்ணி கீழ்ப்படியும் நேரத்தில் அது உள்ளே இருதயத்துக்குள்ளே போகிறது. கீழ்ப்படியும் நேரத்திலே நீயும் நானும் சாப்பிடுகிறோம். என்னைத்தான் நானே கீழ்ப பிரித்தெடுக்கிறேன். உலகத்திலே இருந்தாலும் உலகத்தார் கரைபடவில்லை. பாவிகள் விபச்சாரர்களுக்கு நடுவில் ஊழியம் செய்தார், அவர்களோடு ஒத்து போகவில்லை. ஆக்கள் கூட சேர்க்க வேணும் சபையில். அவர் மன்னித்து போட்டு சொன்னார், இனிமேல் பாவம் செய்யாது.
செலவான் குளத்தாண்டி இருந்தவன் 38 வருஷ காலமாய் குணமாயினதுக்கு பிறகு வேற ஏதாவது விபரீதமத்து உண்மை படிக்காத படிக்கு இனிமேல் பாவம் செய்யாது. All you give the warning, the teaching and the good news Yeshua brought is absolutely entirely different. இப்பொழுது வெள்ளக்காரர்களும் மற்றவர்களும் ஆசியா நாடுகளும் அறிவிக்கிற சுவிசேஷம் யேசுவ கொண்டதுக்கு மாறானது. சிலர் பாலை கறந்து போட்டு தண்ணி கலப்பாங்க, கள்ளமாக ஒரு போத்தல ஒன்றரை போத்தல் ஆக்கிற வித்து காசு எடுக்க எல்லாருமே இல்லை சிலர். தண்ணீர் கலந்த பால் மாதிரி தண்ணீர் கலந்த வாத்த கொடுபடுது. இன்னமொரு யேசு, இன்னமொரு நச்செய்தி, வேறொரு ஆவி. ரெண்டு குழந்தைகள் 11:4 வேறொரு ஆவியை பெற்றால் வித்தியாசமான நச்செய்தியை கேட்டு அவர்கள் நீ பாய்ச்ச பெயர் ஏன் பேசாம அவனுக்கு தெரியாதா? அந்நிய பாஷை அதை இதை பேசுறதுக்கு முதல்ல உனக்குள்ள வெளிச்சம் வந்திருந்தா நீ கடைபிடித்த காரியங்கள் நீ சொன்ன அந்த இதை எடுத்து சுத்தமாத்த பண்ணது திருப்பி கொடுத்தாயா? சகையு மாதிரி கொடுத்தாயா திருப்பி? How much time do we have? We've lost some time. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது இல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது. Has the time he prayed for you and me? கொடுக்கப்பட்டது நச்செய்தி. அவர்கள் அதை அறிவித்தார்கள் மற்றவர்களுக்கு, மற்றவர்கள் மற்றவர்கள் அறிவித்தார்கள். எப்படியோ புரஜாதியாராய் இருந்த எங்களுக்கு இந்த நச்செய்தி எங்களுக்கு வந்தது. நச்செய்தி சிலுவை மரணம் அல்ல. தடைகள் வருவது அவசியம். யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ, வெரி டேஞ்சரஸ். எனிவே, பல தடைகளை கூட நான் தேவனுடைய ராஜ்யத்துக்களை உள்ளே பிரவேசிக்க வேணும். ஃபாலோ தி வேர்ட். வென் வி ஃபாலோ தி வேர்ட், வார்த்தையை, உண்மை, ஆலோசனை, புத்திமதிகளை, கட்டளைகளை உலகத்தாரோடு ஒத்து போவாது. நாங்கள் யேசுவுக்கு பின்னாலே போகிறோம். இவர்கள் வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். That's how the good news came to us. இவர்கள் வார்த்தையின் மூலம் விசுவாசிக்கிறவர்கள் யேசுவா அப்போஸ்தலருக்கு பிறகு
நற்செய்தி அறிவிக்கப்பட்டு யார் யாரை நற்செய்தியின் வெளிச்சத்தை கொடுக்க டாடி சித்தமாயிருந்தாரோ அவர்கள் நித்திய வாழ்வை பிடித்துக் கொண்டார்கள். ஒருவரும் தங்களாலே அதை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. நடந்து முடிந்தது பாவ மன்னிப்புக்காக உண்மை. இயேசுபா வந்தார், மனுஷனானார், பாடுகள் பட்டார், ரத்தம் சிந்தினார் பாவத்துக்காக, உலக ஜனத்தின் பாவத்து. That's free. மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். Now, how are you going to get it? நீ சொல்கிறாய் விசுவாசித்தார், நீ விசுவாசித்தாய் என்று செயல். விசுவாசித்ததுக்கு அறிகுறி சொல்லாதே. கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போகிறேன் சபை கண்டு, அநேகமான பேய்கள் அங்குதான் உண்டு, பயங்கர பேய்கள். கொஞ்சம் யார் யார் என்றதை கொஞ்சம் காண்பிக்க போகிறேன். அப்போஸ்தலர் 13. I know he's going beyond time, doesn't matter. I might come back again in the evening, might. அப்போஸ்தலர் 13:44. அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார். எந்த நாளிலே? சாபத் டே. கொஞ்சம் குறைய பட்டணத்தார் யாவரும் தேவனுடைய செய்தியை கேக்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபொழுது பொறாமையினால் நிறைந்து You can be filled with jealousy also. பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாக பேசி விரோதித்து தூஷித்தார்கள். Paul took the gospel. The good news is the coming kingdom. Woo-hoo! அப்படி பவுல் பிரபலமாக தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவன் அச்செய்தியை சொல்ல வேண்டியதாயிருந்தது. அப்படியாய் தேவன் நியமித்தார். அவர்கள் தூக்கி எறியவும் யேசுவை கொண்டு போய் சிலுவையிலே அரைஞ்சி புறக்கணித்து அங்க அனுப்புறார். முதலாவதாக எப்படி இருக்கு மக்கள்? அனுப்பப்பட்ட ராஜாவை அவரே கொண்டு திருப்பி அவர்கிட்ட அனுப்புறார் நச்செய்தி. உங்களுக்கே தேவ வார்த்தையை சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களும் அதை தள்ளி உங்களை நித்திய வாழ்வுக்கு ராஜ்யத்தின் வாழ்க்கை தகுதியற்றவர்களாக தீர்த்து கொண்டிருக்கிறபடியால் இதோ நாங்கள் புறஜாதியார் இடத்திலே போகிறோம். இந்த ஆக்கள் கொஞ்சம் இருதயத்தில் பாய் நீர் பூமியின் கடைசி வரியும் ரட்சிப்பாய் விடுதலையாய் இருக்கும்படி உமை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி ஏசாயா 49, ஏசாயா 42. ஜனங்களுக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன்.
Wow, what a scripture. Where is religion? There ain't no religion here. Can't you see? I could shout and run on the road. ஜனங்களுக்கு உடன்படிக்கை, ஜாதிகளுக்கு ஒளி. பூமியின் கடைசி பரியந்தம் விடுதலையா இருக்கும்படி உம்மை ஜாதிகளை கொடியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி. அவளுக்கு தெரியும் வேத வாக்கியங்கள். யெகோவா உங்களுக்கு கட்டளை கத்தருங்கிறது பிழை. யெகோவா நாம் ஆசைக்கிறத போல 13:47 யெகோவா உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியால். கட்டளை இப்படி செய்கிறோம். புறஜாதியர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு யெகோவாவின் நற்செய்தியை மகிமைப்படுத்தினார். இந்த புறஜாதியார் அன்று தொடக்கம் இவர்களுக்குத்தான், இவர்கள் மூலமாக விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அந்த 17 யோவான்ல இருக்கிறது, 20 வார்த்தையில். இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் இல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். புறஜாதி அதை கேட்டு சந்தோஷப்பட்டு யெகோவாவின் நற்செய்தியை மகிமைப்படுத்தினார்கள். ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கு நியமிக்கப்பட்டவர்கள். ஹலோ ஹலோ ஹலோ, ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் யாரென்று கேட்கிறாயா? யேசுவாவின் டாடி உலகத்திலே இருந்து எடுத்து அவர் கையில் கொடுத்தவர்கள். அவர்கள் நான் விசுவாசித்தார்கள். ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஒருவரும் புதிய இடம் இல்லை. நீ புழுதனா? சரியான காரியத்துக்காக புழுது. 9:24 எரேமியா சொன்னான், எதற்கு புழுவும் வேணுமெண்டு. நோ ப்ராப்ளம், நீ புழுத அறிவிப்போம். We will see. Receive the blessing, Yahweh Rekha, Yahweh Panavel Yeka, Vivun Eka. உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பானாக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கருமையாய் இருப்பானாக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பானாக. யெகோவாவின் பெயரில்
ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வந்து இறங்கி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கலைச்சு பிடிப்பதாக. ஆமேன். Alright. Who is not still come to teaching of the commandments of Yeshua? Hopefully we will see. Maybe tomorrow, I don't know. Till we see you and all of you who have been following us, what you really mean, given, say goodbye to you. Stay in the Word. Always. அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையிலே உண்மையிலே நடந்து கொள்ளும் வாய்ப்பு நான்